ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜெய்ம் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எனக்கு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் தாங்க. ஸோ மைன்கிராஃப்ட்டில் பார்த்திங்கன்னா லக்கி பிளாக், ஸ்கை பிளாக் தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரெண்டு பயோமி இருக்குது. ஸோ அந்த லக்கி பிளாக் பயோமி, ஸோ அங்கே போயிட்டு என்ன நம்மளுக்கு வந்து லக்கான ஐட்டங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேபி நம்மளுக்கு வந்து ஒருத்தியான ஐட்டம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவிலே கூட நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரர் ட்ராகனை பார்த்திங்கனா பீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்க நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போங்க சார் நம்மளுக்கு எல்லாம் லக்காக கிடைக்குதா என்ன அப்படிங்கிறது. எனக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா ஐஆஃப் என்ற பார்த்திங்கன்னா கிடச்சா வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரா பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா வேறு லெவல் மிஸ் தான். ஸோ அதனால் ஐஆஃப் என்ற மட்டும் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக நம்ம வந்து என்போர்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபைட் பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ அவ்வளோ சீக்கிரம் போய் என்னடா பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இது ஒரு பட் வீடியோ மாதிரி தான். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பாருங்க ஓகேவா. ஸோ ஓகே, ஐயோ இது வேறு தப்பாக போட்டுனே. ஓகே, இது வந்து உடச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வேகம் முன்னாடி போக ஆரம்பிச்சல. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே வந்து வேகமாக இது ஒரு தடுப்பு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடக்கூடாது அல்லவா. ஸோ அதுக்காக தான் ஓகே இதை வந்து உடச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ டைமண்ட்ல பட்டு தான் எல்லாமே தரானுங்க. நெதரைட் பக்கம் அவனுங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு நெதரைட் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சரியான கடுப்பாக இருக்கு பாருங்க, எத்தனை டைமண்ட் ஆக்ஸ் கொடுக்குறானுங்க. எதுக்குடா எனக்கு இவ்வளோ, என் ஆல்ரெடி டைமண்ட் பிளாக் எக்கச்சக்கமாக இருக்கா போதுண்டா. ஆஹா, இதில் பார்த்தீங்கன்னா 10 அப்சிடியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளாக் இருக்குது. ஏங்க அப்சிடியன் வச்சு நம்ம நெதருக்கு போகணுமா? வேணாம் தானே, எல்லாமே இதிலே கிடச்சிடும். ஸோ ஐஆஃப் என்ற மாதிரி கிடச்சினா போது பிளேஸ் போகிற கூட இவங்களே கொடுத்துட்றானுங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நெதருக்கு போக வேண்டியது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து வெளியிற ஐட்டம்லாம் உள்ள வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படிங்கிற நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதனால் அதுக்கு உள்ளது யோசிச்சு இப்போதைக்கு நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது வந்து உள்ளே போயிடுச்சுங்க. ஓகே, ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஹெல்மெட்டு. டே உட்டன் பிக்கெக்ஸில் யாராக கேட்டால், அப்புறம் வந்து லேண்டனு, அப்புறம் மறுபடியும் எங்கள் டைமண்ட் ஆக்ஸ் இவனுங்கன்னா அநியாயத்து கொடுத்துக்கினே இருக்கானுங்க. ஓ மை காட், சரி ஓகே, பம்ச்சியில் மறுபடியும் லேண்டன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்னது கிடச்சிச்சு, நிறைய லைட் தான் கொடுக்குறானுங்க. ஸோ டார்ச் லைட் கொடுத்துருக்கானுங்க போல இப்போ. ஸோ ஓகே, லேண்டன் அதுக்கு மறுபடியும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து மைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவை எம்பல்ஸ் வந்து தேவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆஃப் என்ற பார்த்தீங்கன்னா தேவை ஓகேங்களா. இது எதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால் எண்ட் ஃபைட்டுக்கும் நான் வந்து தயார்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், அது என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் தான். ஆ குடுப்பா குடுப்பா, இன்னும் நிறைய கொடுங்க அந்த மாதிரி. ஸோ ஓகே, நம்ம வந்து டக்குனு மைண்ட் பண்ணலாம் அந்த மரத்தை. ஓகே, என்ன கிடச்சி என்ன கிடச்சிச்சு பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேரட் கிடச்சிருக்குது. ஸோ அது வேணால் யூஸ்ஃபுல் தான், நம்ம வந்து எண்ட் ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா, இன்னொரு என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் வேறு லெவல் கை. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிடச்சிருக்கு. இப்போவே டைமண்ட் ஓரா, டைமண்ட் ஓரில் எனக்கு எதுக்குற ஆல்ரெடி டைமண்ட் பிளாக் எக்கச்சக்கமாக இருக்கா. 30 லெக்லாம் கொடுக்குறாங்களே, ஏங்க எப்படி பண்ணுறாங்க. சரி ஓகேங்க பரவாயில்ல, அப்படி நம்ம வந்து வேகமாக மைண்ட் பண்ணலாம். ஸோ பூங்க தான் நிறைய கொடுக்குறாங்க ஃப்ளவர்ஸ் டை மேக் பண்ணுறதுக்காக, பட் நம்மளுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு பேக் வேறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருளை அப்படியே தூக்கி வீசிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வேஸ்ட்டாக இதுக்கு வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆக்ஸ் எத்தனை தரணுங்க. ஆ பிளேஸ் ராட் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்டர்பிரைஸ் கிடச்சா கூட நம்ம வந்து அதை ஐஎஃப்என்ட்ரா பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீகான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஆனால் பீகான் எதுக்கு இங்கே யூஸ் பண்ண போகிறேன், ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களா. சரி பரவாயில்ல, எடுத்து போய் நம்ம வந்து வீட்டில் சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ மழை வருது, அதை நிப்பாடி விட்டல வைக்கீங்களா. ஸோ இந்த வேர்ல்டில் எனக்கு தெரிஞ்சு மழை வருதா சரியான கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்கை பிளாக் வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, சர்வேல் சீரிஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்ய மாட்டேங்குது. இது வரைக்கும் ஒரு டைம் கூட மழை பெஞ்சு பார்த்ததே இல்லை. ஆனால் இதில் அநியாயத்துக்கு மழை பெஞ்சிக்கினே இருக்குது, சும்மா கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் ஆஃப் விட்டுட்டுருக்கிறப்ப. சரி ஓகே, இப்போதைக்கு நான் பேக்கில் நிறைய ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரியில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரேன் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி விட்டல ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து என்பர்ல்ஸ் மட்டும் கிடச்சாலே போதும், நான் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபைட்டுக்கு வந்து தயாராகிட்டோம் கைஸ். வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை, டைமண்ட் டூல்ஸ் வச்சு அட்டாக் பண்ண போகிறேன். எந்த ஒரு என்சான்மெண்ட்டும் இல்லாமல் மேபி என்னால் அடிக்க முடியல. ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ட்ராகன் பார்த்திங்க அப்படின்னு என்ன வந்து போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னா வேணால் நம்ம வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் மாப்போம் கட்டிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் டூல்ஸ் வச்சு நம்மளால் முடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த எந்த மாதிரி பிளேஸ் வரப்போதுன்னு தெரியல எண்டு போட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம், அது ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஸோ பார்ப்போங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சுலாம். நேம் டேக்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஆல்ரெடி எண்டு பெல்ஸ் கொடுங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஓ மை காட், ஸோ கைஸ் எண்ட் பெல்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐஆஃப் என்ட்ரு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட எனக்கு வந்து போதுன்னு பார்க்குற ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கடுப்பாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு எல்லாத்துக்கும் இன்வென்ட்ரிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே,
ஓகேங்களா, இது வந்து தோண ஆரம்பிச்சலாமா? ஸோ இந்த பக்கம் தான் தோணல ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்குது? கிளாக். கிளாக்ல எந்த எத்தனை நேம்டா கொடுப்பீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? செஸ் பிளேட்டு, ஸோ அயன் செஸ் பிளேட்டு, எங்கள் பூ தான் அடிக்கடி கொடுக்குறானு கழுப்பாக இருக்குது. ஓகே லெதர், ஏன்டா லெதர்லாம் ஏன்டா பண்ணுறீங்க? எங்கள் ஒரு டைம் கொடுத்தா அதோட நிப்பாட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணலாம். ஸோ ஓகே இதுவும் கிடச்சிருக்குது. கேரட்டா, கேரட்லாம் வேணாம், மைனிங் நான் வந்து ஃபார்மிங்லாம் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே கோல்டன் நங்கெட் கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து தேவையில்லாத பொருளாக அப்படின்னா மறுபடியும் தூக்கி வெளி வீச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து வீசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான பொருள் பார்த்தீங்கன்னா கொடுத்ததே கொடுக்குறானுங்க. ஸோ இப்போ தேவையில்லாத பொருளாக தூக்கி வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படியே வந்து வேகமாக மைன் பண்ணலாம். ஏதாவது ரூபியாக கொடுப்பானுங்க பார்க்குறேன், கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஓகே ஆப்பாடா கோல்டன் ஆப்பிள் கொடுத்துருக்கானுங்க, இந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல, அதை தவிர இதெல்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ ஓகே இன்னொரு கோல்டன் ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே அடுத்து 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 என்ன இருக்குது? ப்ரெட், ப்ரெட்டெல்லாம் வேணாம், சவல் வேணாம், சவல் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகேங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா லூட் கொடுக்குறானுங்க, ஆனால் கொடுத்ததே கொடுக்குறானுங்க, வேஸ்ட்டான ஐட்டமாக கொடுத்துட்ருக்கானுங்க. பரவாயில்ல அதுவும் நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிங்க ப்ரோ இந்த மாடு எப்படி ப்ரோ ப்ளே பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் எனக்கு ஸோ அந்த பூவெல்லாம் தூக்கி வீசிடலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே தூக்கி வீசிட்டு ஒரு கோ டைமண்ட் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமண்ட் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது தேவையில்ல தான், பட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா டைமண்ட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஆஹா இதுதான் இது தேவைங்க. ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்டர்பல்ஸ் கிடச்சி அப்படின்னா அது ஐஎஃப் என்ற மாதிரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதற்கு போகாமல் எடுக்கிற மலவா சார் தான் அந்த பிளேசர் ஆட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே தம்பி பிளேசர் ஆட் பண்ணுறா எங்கே இருக்கிற ஆ வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே மைன் பண்ண மைன் பண்ண என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது? லெதர்லாம் தேவையில்லை எனக்கு. ஆஹா ரோஸாக கொடுக்குறானுங்களே. ஆஹா ஏங்க ஐஎஃப் என்ற ஓ மை காட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ நேரம் நான் கெஞ்சி கூத்தாடி இந்த இடம் ஃபுல்லாகவே மைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே ஒரு ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இதை நான் எங்கே போய் சொல்கிறது? சரி ஓகே இப்போதைக்கு என்ன தூக்கி வீசலாம்னு தெரியலையே, பேக்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே இதை வந்து தூக்கி வீசிட்டு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பாடா ஃபைனலி ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு கீஸ். ஓகே இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஏங்க வேற லெவலில் தொடர்ந்து ரெண்டு ஐஎஃப் என்று அப்பா சமலக்கு. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எந்த பொருளும் பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன செஸ்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, ஆல்ரெடி ரெண்டு மூணு கிடக்குது வீட்லேயே. ஓகேங்க ஸோ ரெண்டு ஐஎஃப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஒருத்தி எனக்கு வந்து கிடச்சிருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஸ்வாடு கொடுத்துருக்கானுங்க. ஏங்க இது என்ன 30 பிளஸ் காட்டுது? ஓ மை காட். ஸோ கைஸ் டைமண்ட் ஸ்குவாடு பிளஸ் 7 தான், என்னடா அது? ஓ மை காட். ஏங்க என் ஹெல்த் பார் பாருங்களேன் லெஃப்ட் சைடில், அச்சோ என்னங்க இது? ஓ இப்போ தான் கவனிக்கிறேன், நான் வந்து கோல்டன் ஸ்வாட்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ டச் பண்ண போகிறது தான் தெரியுது ஹெல்த் பார். என்னங்க இதெல்லாம் 99 பிளஸ்ஸா? ஓ மை காட். ஸோ கைஸ் வேற லெவலில் இருக்குது, என்ன ஸ்வாட்னே தெரியலையே இவங்களோட ஓபி ஸ்வாடு போல இது. ஓஹோ இந்த பிளாக்ல ஐயோ அந்த மழை வேற கருமாந்திரம், நான் என்ஜாய் பண்ணுற நேரம் தான் வரணுமா? தள்ளி அதான் அப்படியே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே பாருங்களேன் ஜம்ப் பூஸ்ட்டு, ரீஜெனரேஷன், ஃபயரிஸ், 9% ஹெல்த் பூஸ்ட்டு, ஹீர் ஆஃப் த வில்லேஜ், யாரா நீங்களாம்? என்னங்க இப்படி ஒரு ஸ்வாடை கொடுத்துட்ருக்கானுங்க, அதுவும் ஹெல்த் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமண்ட் ஸ்வாட்லாம் வேணாம் போலயே, நம்ம வந்து என்டர்டைன் கில் பண்ணுறதுக்கு வெறும் இந்த ஸ்வாட் இருந்தாலே போதும் நினைக்கிறேன். வேற லெவல் தாங்க இஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும், ஆனால் பயங்கரமான ஸ்வாடாக இருக்குது. என் ஹெல்த்தே பார்த்தீங்கன்னா அதிகமாகி கொடுத்துருச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஸோ கைஸ் ஒரே செகண்ட்ருங்க, லெஃப்ட் சைடில் என்னது மேலே என்னமோ ஹார்ட்டுக்கு பின்னாடி துடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட் கைஸ் இதோ மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? எனக்கே லைட்டாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கு எவ்வளோ பெரிய ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் என்டர்டேக்கில் ஒரு அடி அடித்தாலே செத்துடும் போலையே. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க? ஆஹா பங்கம் பண்ணிட்டாங்க. ஆஹா ஜஸ்ட் ஏங்க ஒரு துளியில் இருக்கிற கீழே கீழே குச்சிடக்கூடாது. இங்கே உங்களுக்கு தெரியுது ஸ்வாடு? ஓ மை காட் எவ்வளோ பெரிய ஸ்வாடு பாருங்களேன், கையில் வைக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா என் தலை மேலே பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு. வேற லெவலில் மாட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்டிவ் பண்ணலை, பட் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கங்க. வேற லெவல் தான். ஸோ ஓகே எண்டு ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தயாராக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேற லெவலில் இருக்குதுங்க அந்த ஃபீல், எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல. ஆனால் சமையல் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த லார்ஜ் ஜிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவைப்படுற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எண்டு பொருளுக்கு எண்டு ஃபைட்டுக்கு வந்து தேவைப்படுறதெல்லாம் ஓகே. ஸோ கைஸ் நான் வந்து ஓரளவுக்கு எண்டு ஃபைட்டுக்கு தேவையான பொருளாக இந்த பெட்டிக்கு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஏன்னா தேர்றக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஏன்னா அவ்வளோ பொருட்கள் கிடக்குது. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சின்ன சின்ன கட் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே இப்போதைக்கு நான் தேவைப்படுற பொருள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்டிகில் பார்த்திங்கன்னா போட்டு வச்சிட்டா ஸோ நம்ம முக்காவாசி எல்லாமே தேவைப்படுற பொருள் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லக்கி பிளாக் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே பற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா வான உச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா லக்கி பிளாக்ஸ் பற்றி அடிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது மட்டும் தெரியுது என் ஃபைட்டு. ஸோ அடுத்த வீடியோ கேர் யாரில் என் ஃபைட் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகேவா வேறு லெவல் இருக்க போகுது. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஒரு பக்கத்தில் பயமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா க்ரோச் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு அளவுக்கு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். அங்கே போய்ட்டு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி நம்ம வந்து பக்கத்தில் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ பிளாக்ஸ் வர முடிஞ்சு போச்சு, அதனால் மறுபடியும் போய் கொண்டு வந்தேன். ஓகே இதுக்கப்புறம் இது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளோட மைனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக. ஸோ கீழே விழுந்துருக்கூடாதல்லவா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்மளோட மைனிங் ஒர்க் ஃபைனலி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னெல்லாம் ஓப்பியான லூட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல. வைக்கீங்களா? அப்படியே ப்ளீஸாக ஏதாவது வேறு லெவலான ஐட்டம்ஸ் கொடுக்குறா. ஓகே என்ன கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் அந்த ஸ்வாட் மாதிரி இன்னும் வேறு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆஹா ராக்கெட் ராக்கெட் ஏங்க எலக்ட்ரா ராக்கெட்டில் கொடுக்குறாங்க. வேறு லெவலு அப்போ இன்னொரு ராக்கெட்டில் கிடச்சப்பனா சூப்பராக இருக்கும். நம்மளோட எலக்ட்ரா வேறு இருக்கா அப்படியே எண்டில் பார்த்திங்கன்னா பறந்தையாக ஃபைட் பண்ணலாம். ஸோ பார்ப்போங்க நம்மளுக்கு வந்து எத்தனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கிராவல் கொடுத்துருக்கானுங்க. கிராவல்லாம் எனக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலே அவனுக்கு வந்து கொடுத்துட்டானுங்க. அப்புறத்துக்கு கிராவல் வச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன கிடையாது என்ன கிடையுது. ஸோ வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறானுங்க. டே எனக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஐட்டம் தான்டா. ஒன்று எண்டர் பெல்ஸ் கொடுக்கணும் இல்லை ஐ ஆஃப் என்றது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்குறா. வேறு எதுவுமே எனக்கு வேணாண்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு உருப்படி அவன் கொடுக்கவே மாட்டேங்குது. இங்கே பாருங்க நெதர் ஸ்டார் இன்னொன்று கொடுக்குறானுங்க. எத்தனை தான் கொடுப்பாங்க இதில்? இந்த கார்பெட் இதுக்கு இவ்வளோ தரான்னு தெரிய மாதிரி ஏதாச்சும் பெட்டும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியல. இன்னொரு கோ டைமண்ட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஓகே கிடைக்கிறேன் கிடைக்கிறேன் எத்தனை கிடையாது கிடைக்கிட்டோம். ஓகே டைமண்ட் ஆக்ஸ்லாம் இங்கே வந்து தேவையில்லை. கடுப்பாக இதை பார்க்குறதுக்கு எனக்கு எக்கச்சக்கமாக வீட்டில் ஆல்ரெடி அடிக்க வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க எலக்ட்ரா ராக்கெட்டு இன்னும் கொஞ்சம் ராக்கெட்டில் கிடச்சா நல்லா இருக்கு. அப்படி ஜாலியாக பறந்து பார்க்கலாம். இங்கே பறந்த அப்படின்னா நேராக வாயுக்குள்ளே போய் விழுந்துருவேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ்ரா ஒரு என்டர்பல்ஸ் இல்லைனா ஐஎஃப் என்ற ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். உங்கள் ஐட்டம்ஸ் எதுவுமே வேணாம். இல்லை என்சான்மெண்ட் புக்ஸ் ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. ஏங்க ஃபேண்ட் ஃபேண்ட் டைமண்ட் பேண்ட் கிடச்சிருக்குது. ஸோ இது நம்மள்ட்ட வந்து இல்லாமல் இருந்துச்சு இந்த லெகின்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இதை மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே எங்கள் பிளேஸ் பவுடர் இருக்குது. பட் நம்மள வந்து பிளேஸ் ராடே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து எதாவது கிடையுதுன்னு பார்க்கலாம். ஓகே என்ன இருக்குது என்ன இருக்குது சவாலே கொடுக்காதீங்களே. எதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா. உருப்படியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. உடச்சிடு 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 எங்கள் ஐயா ஃபென்ட்ரி கொடுக்க மாட்டான் போல கடைசி வரைக்கும் நம்ம பேசாமல். பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா வானா வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா கீ பாக்ஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அதில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்குது. அதான் சொல்ல வரேன் இதில் தான் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அங்கே நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ வான அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிளாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 12 ஐயா ஃபென்ட்ரி பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்க போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கல ஓகேங்களா? ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேராக வீட்டுக்கு மறுபடியும் கிளம்ப வேண்டியதாக நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நேம் டேக் வேணால் எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் ரேர். ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேவை கிடையாது நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இருக்குது ஆல்ரெடி ஓகேங்களா? ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேராக அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பொருள் வச்சுட்டு அங்கே போய்ட்டு கண்டி பண்ணுறோம் ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து அது வரைக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா சில பொருட்கள் தான். ஏன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் ஃபைட் தான் கண்டிப்பாக இருக்க போது நினைக்கிறேன். ஸோ அதனால் என் ஃபைட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கிடச்சிச்சுனாலே எனக்கு வந்து சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஐஎஃப் என்று அப்புறம் கோல்டன் ஆப்பிள் என்ஜன் கோல்டன் ஆப்பிள் அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ கோல்டன் ஆப்பிள் கேட்டோன்னு கொடுக்குறாங்க பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. பாப்போ ஓகேங்களா? ஓகே ஸோ அப்படியே வந்து என்ஜன்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் வேறு லெவல். ஸோ அப்படியே நம்ம வந்து படிக்கட்டு மாதிரி போட்டு அப்படியே கொஞ்சமாக மேலே பேலே போயிட்டு அப்படியே நம்ம வந்து மைனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா? இப்படியே அது எத்தனை கொடுப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரம் மைண்ட் பண்ண போகிறேன் தெரியல. ஸோ ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் மட்டும் தெரியுது. ஏன்னா மேலே வரைக்கும் இருக்குது. பட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நிறைய லக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு எண்டு பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய தேவைப்படுது. வீட்டில் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் இருக்கிறது நல்லது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா? ஆஹா படி மிஸ் பண்ணுற போல. ஸோ இங்கிட்டிருந்து அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா? ஓகே அப்படியே வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் உருப்படியாக கொடுக்கலாம். லக்கி பிளாக்னு பேர் வச்சுட்டு லக்காக ஏதாவது கொடுக்கல அப்படின்னா வெளுத்து போடுவோம்டாடி. பூவாக கொடுத்துட்ருக்கானுங்க. சும்மாவே பூ எத்தனை பூ தான் கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி ஓகே லெதரு இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அங்கே என்ன வேறு நம்ம கிடக்குது. சரி ஓகேங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணலாம். ஆஹா எக்கு ஏங்க இது வந்து சிக்கன் எக் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சரி ஓகே இது வந்து ஸ்பேன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணி பார்க்கலாம். ஆஹா என்னங்க ஸ்பேம் ஆக மாட்டேங்குது? ஓ மை காட் சுகைஸ் எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே ஏதோ பக்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது அது வேறு ஏதோ பேர்
கொடுத்துருங்க தெரியுதா. ஸோ அதனால் வேறு ஏதோ பொருள் தான் நினைக்கிறேன். அவனுக்கு எதோ மேக் பண்ணி வச்சிருக்காங்க சீரீஸில் எனக்கு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுலாம். ஸோ இன்னொரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, அது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஆஹா டோட்டம், ஓ மை காட், டோட்டம் கிடைக்குமா? ஏங்க வேறு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டமாக ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இன்னும் ரெண்டு கிடச்சி அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தியாக இருக்கும். பாப்போ ஓகேங்களா? ஸோ ஓகே அப்படியே நம்ம வந்து வேகமாக மைன் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ கோல்டன் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா விழுந்துருக்குது கீழே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணலாம் ஓகேங்களா? ப்ளீஸ்ரா ஏதாவது ஒரு பிளே கொடுங்கடா, கொடுத்ததே கொடுக்காதீங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ நேரம் மைன் பண்ண போகிறேன் தெரியல. ஸோ நான் அவ்வளோ மைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஐ ஆஃப் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ டக்குனு மைன் பண்ணிட்டு அப்புறம் என் போல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ அதான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்க போது நம்ம பார்த்தீங்கன்னா என் ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணி நான் வந்து கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 ஐ ஆஃப் என்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எண்ட்ரி பிளஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் நம்மளால் பார்த்தீங்கன்னா எண்டு போட்டு ஏங்க கீழே க்ரீப்பர், ஓ மை காட், இவ எப்படிங்க ஸ்பேன் ஆனால் மண்டையா யூ மேலே வரி ஏறி வந்துட்டு இருக்கானே, ஏங்க இவ எப்போங்க ஸ்பேன் ஆனால் இப்போ தாங்க நானே கவனிக்கிறேன், ஓ மை காட். ஸோ கைஸ் யாரா இவனால் உள்ள விடுறது, எப்படிங்க பகல் நேரத்தில் ஸ்பேன் ஆனால்? ஒரு நைட் ஆச்சு தெரியுமா, அப்போ இதாக இருப்பான்னு நினைக்கிறேன். அடடா என்னங்க மேலே ஓடி வரா, தம்பி தம்பி ஓடி 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 போய் விடுச்சிடாத, ஏங்க கீழே விழுந்துட்டானா? அச்சோ நான் மேக் பண்ணி வச்ச பிளாட்ஃபார்மில் அவனே விழுந்து எஸ்கேப் ஆகிட்டானே, டே டே மண்டையா மேலே இது வந்துடாரா, எப்படி ஐயோ கீழே வந்துடா, போச்சு 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 வெடிச்சு இது போகுது, மறுபடியும் என்னால் போய் எண்டு பட்டில் வந்து எண்டல் பல் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஆஹா மண்டை இங்கே தான் கரெக்டாக செத்து போடா, ஏங்க நல்ல வேலைங்க ஸோ ஃபைலி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேங்க, எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பக்குன் ஆகி போச்சு, வெடிச்சு தானே என்ன ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ கிடச்சிருன்னு சொல்லி பாருங்களேன். என் கையில் பார்த்திங்க அப்படின்னா என்சன்மெண்ட் டேபிள் வேறு இருக்குது, ஆனால் அது வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியாதுன்னா நம்மளுக்கு வந்து லேப்பீஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை வந்து விட்டுலாம். ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து வேகமாக போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இன் போர்ட்டல் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து மைனிங் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம மைனிங் கொண்டு தான் பண்ணி ஆகணும். நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்வாடன் ஒன்று கொடுத்து வச்சு என் கண்ணை பார்த்தீங்கன்னா பரிசுட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சம ஒருத்தியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க எல்லாமே. ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருளாக பார்த்தீங்கன்னா எண்டு ஃபைட்டுக்கு தேவையான பொருளாக இதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த என்போர்ட்டல் மேக் பண்ணி போயிட்டு அங்கே வந்து நம்ம வந்து என்போர்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் வந்து என் போர்ட்டல் வரைக்கும் நான் வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் தூரம் வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ஆஹா அது மாதிரி மேலே வச்சுட்டேன் ஒரு ஸ்லாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோபிள்ஸ்னு வைக்கலாம். ஆஹா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஏங்க 12 தேவைப்படுது கரெக்டாக, ஏங்க நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ணி வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு நெதர் போர்ட்டல் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்ஃபைட் இருக்கும் போது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஐஎஃப் என்ற பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எண்டர்பல்ஸ் இருக்குது. எண்டர்பல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நெதர்ல அங்கே சாரி இன்ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம பற்றி ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இதில் சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ தமிழில் ரெடி பண்ணமுல்லவா, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிங் 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 அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வச்சு விட்டலாம். ஸோ ஓகே வச்சுரு ஒன்று அங்கே இங்கே அப்பா ஓகேங்க. ஸோ ஃபைனலி ஸோ கைஸ் என் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வெறித்தனமான ஒரு என்டர்டாங் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அந்த ஒரு ஸ்வாட் எப்படி வந்து எஃபெக்டாக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது பார்க்குறது எனக்கே பார்த்தீங்கன்னா செம ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபைட் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ வீடியோ. ஸோ யார் யாரெல்லாம் வீடியோ என்ஜாய் பண்ணி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சவலைஸ் வீடியோ டட்டா பேசணும் ஒரு சூப்பரான சிந்திக்கலாம். பாய். அச்சோ 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 எங்க போச்சு 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 ஐயோ வாயில் விழுந்துட்டேன் ஏங்க நம்ம ஐட்டம்ஸ்லாம் போச்சு. சரி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பாய்.